இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காய் பயன்படுத்தி சட்னி எப்படி பண்ணதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் பீர்க்கங்காய் தோல் வச்சு சட்னி பார்த்துருப்பீங்க. பீர்க்கங்காவே வந்து பயன்படுத்தி நம்ம சட்னி எப்படி சூப்பரா ஈஸியா செய்யலாங்கறத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பீர்க்கங்காய் சட்னி பண்றதுக்கு இதோட நுனி பகுதியை கட் பண்ணி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய்க்கு வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருக்கும். அந்த கசப்பு தன்மை இருந்து நம்ம வந்து சட்னியோ இல்லை ஏதாவது குழம்போ செஞ்சோம்னா அந்த ஃபுல் ரெசிபி வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ கட் பண்ணிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல் இந்த லைட்டாக வர வரையாக இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் லைட்டாக இழைச்சிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஏன்னா தோலை பயன்படுத்தியே நம்ம வந்து சட்னி செய்கிறோம், இந்த தோலை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் லைட்டாக அந்த வர வரையாக இருக்கிறத மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் தோலெல்லாம் நான் ரொம்ப ரிமூவ் பண்ணல, அந்த வர வரையாக இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி தோல் ஃபுல்லாக கட் பண்ணாமல் அந்த வர வரையாக கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நுனி பகுதியை பிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கசப்பு டேஸ்ட் எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சட்னி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சட்னிக்கு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுந்து, கூடவே காஞ்ச மிளகாய். காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் மூணு மட்டும் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றால சேர்த்துக்கோங்க. கூட ரெண்டு பல் பூண்டையும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கால் டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சோம்ல பீர்க்கங்காய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பீர்க்கங்காய் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கணும், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து அதை நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக்காக பண்ணுற மாதிரி நம்ம இதில் பண்ணிக்கலாம். இது வதங்கும் போதே கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, அது நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளியும் சேர்த்து லைட்டாக வதக்கி இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகுழந்த பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாவையும் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சட்னி எல்லாம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கோம். இதை நம்மளோட தாளிப்பை ஊற்றிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.